nominee for the Academy Awards as well. So it would be very great if you could just say a few words. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட படத்தில் மோஸ்ட்லி வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி ஃபைட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய அடிபடும். ஏடா கூடமா கழுத்தில் தலைகில, இப்போ கடைசியாக கூட தண்டகாரன்ற ஒரு படத்தில் கேர் பண்ணிக்க மாட்டேன், விட்ரு. ஹாஸ்பிட்டல் போகிறது எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா எப்பவுமே சின்ன வயசுலேருந்து சரியாயிடும் அப்படின்வாங்க, அதுலேயே நம்பவே சரியாயிடும். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் நான் பயங்கரமாக மிஸ் பண்ண வர எனக்கு வெற்றி சார் மூலயமா சார் வந்து பழக்கமானாங்க. அவருடைய அந்த இன்ஜெக்ஷன், அந்த அக்கு, அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து அவருடைய வேர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சரியாயிடும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சார் சொன்ன மாதிரி சிரித்த முகத்தோடு அவர் இன்வைட் பண்ணுறதும் சரி, சரியாயிடும்ன்ற அந்த வேர்டே வந்து பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. நெக் பெயின் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அவரை பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அவருடைய வேர்ட்ஸு. எனக்கு இன்னும் நீங்கள் நிறைய நாள் வந்து இதை நிறைய பேருக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்கணும். விஷ் யூ குட் லக் சார், ஐ ப்ரே ஃபார் யூ. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். 43 வருஷம் தான் சர்வீஸு, வயசு 74 எனக்கு. நானும் பார்க்குறேன் ஐயா, அவர் நல்லி செட்டியாராக ஒரு 50 வருஷமாக பார்க்குறேன், அப்படியே தான் இருக்கார். அவர் எதுவும் அக்குபஞ்சர் போயிடுது இளமைக்காக செய்திக்கலாம் என்னன்னு தெரியல. ஆனால் மனசு நல்ல மனசு, சந்தோஷமாக இருந்தாலே நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைனாலே இளமையாக இருக்கலாமா. டாக்டர் எனக்கு ஒரு 30 வருஷமாக தெரியும். இந்த அக்கு பஞ்சருங்கிறது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். இதில் முடி வளர்கிறதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் டாக்டர், நானும் முடியெல்லாம் கொட்டாமல் பார்த்துக்குவேன், டை மட்டும் அடிக்கிறேன். அதுக்கு ஏதாவது கருப்பாகவே வளர்கிற மாதிரி ஏதாவது சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷரு, அப்புறம் வந்து நம்ம சித்தா, இதெல்லாம் ரொம்ப அருமையானது. அது அலோபதி கோச்சிக்கக்கூடாது. அவங்க வெள்ளையர்கள் வந்து ஒன்று நம்மளை புரிஞ்சிக்க தெரியாது அவங்களுக்கு, வெள்ளையர்களுக்கு. அதனால் ஹோமியோபதி, ஜெர்மன், இவங்கள்லாம் யுனானி, இவங்கள்லாம் இஸ்லாமியர்கள், பல்வேறு மொழி இது இருக்குது. நிறையா வியாதிகளை குறிப்பு பண்ணணும்னா இது நம்ம இதெல்லாம் இது பண்ணலாம். நிச்சயமாக இதில் நிறைய ட்ரீட்மெண்ட்டு அலோபதியால் முடியாதது. இப்போ நாங்களே சினிமாவில் ஒருத்தர் டான்ஸ் ஆடுவார், ஒருத்தர் ஃபைட் பண்ணுவார், தெரியுமில்ல உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாதெல்லாம், நான்லாம் போய் டான்ஸ்லாம் ஆடவே மாட்டேன். நமக்கு பூரா வசனம் பேசுகிறது, முகபாவனையில் காமிச்சிட்டு போயிடுது. டான்ஸ் எல்லாம் உள்ளே போக மாட்டேன்னா, நமக்கு தெரியாததுக்குள்ளே உள்ளே போய் நுழைச்சி அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. அது மாதிரி ஆக ரத்தன இவர் சார் வந்து நிச்சயமாக மிக பெரிய அளவில் வருவார். நிறைய பேஷண்ட்ஸ்லாம் நானும் பார்த்துருக்குறேன். அவரை கூட ஒரு நாளைக்கு நான் பேட்டி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் நான். ஏன்னா ஒரு நாள் இந்த முத அவரை நான் பார்த்ததே இந்த காது எப்படி இருக்கு, குழந்தை அப்படி தான் உட்காந்துருக்கணும்னு ஒரு பேட்டி கொடுத்தார். அதை வச்சு தான் நான் அவரை அப்ரோச் பண்ணேன் நான். அது மாதிரி இந்த இது வந்து நிச்சயமாக அவர் ஒன்றுக்கு பெரிய இடத்தை அடைவார். அந்த ட்ரீட்மெண்ட்டை எல்லோரும் நம்ம போய் எடுத்து தியரி இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணி அது எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறனால தான் நான் கிளம்புறேன், இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அது மாதிரி நன்றி, வணக்கம். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் நல்லி குப்புசாமி சார் ஒரு 10,000 மேடையில் அவர் இருந்திருப்பார், இங்கே பேசியிருப்பார். அவர் 50 வருஷமாக தெரியினார், எனக்கு 60 வருஷமாக தெரியும் அவரை. அப்பவும் இதே மாதிரி தான் இருப்பார். மிச்சவங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க இவங்க மேடம் வந்து நேச்சுரோபதி பற்றி அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க. நான் நடிகன், எனக்கு நடிக்கவே முதல்ல தெரியாது, நான் மாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பேன். நான் கேபாலச்சந்தர்கிட்ட போய் நான் மியூசிக் பண்ணுறேன்னு பார்த்துட்டு நல்லா நடிக்கிறேன்னு நடிக்கிறாங்கிட்டார். அவ்வளோதான் என்னுடைய நடிப்புங்கிறது. ஆனால் எனக்கு டாக்டரை தெரியும், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போயிடுவேன். அவருக்கு அக்யூபஞ்சர் தெரியறதுனால அவர் சரி பண்ணுவார். ஸோ அது ரொம்ப ஈஸி. எனக்கு ஆக்சுவலாக இந்த பெல்ட் பால்சின்னு வந்தது, அந்த 7th nerve சொல்லி அது இழுத்துட்டுது. அவர்கிட்ட போய் படுத்தே சரி பண்ணி அமுச்சிட்டாரு. அதே மாதிரி இன்றைக்கி உலகத்திலேயே அக்யூபஞ்சர் மூலியமாக டயபெட்டிக் 100% க்யூர் பண்ணுறாரு அவர். இங்கே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆக்சுவலாக அவருக்கெல்லாம் நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி உள்ளதுக்கு. அது வெளியிலே தெரியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அவர் எனக்கு ரொம்ப
ரொம்ப பெரியவர், எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டுன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன், என்னை மேடை ஏற்றிட்டாங்க. ஸோ மிச்சவங்கள்லாம் பேசுகிறத நானும் அவளோட கேட்க ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.